வணக்கம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினத்துல தன்னுயிர் இருந்து உலகம் நிலை பெற உறுதுணையாக இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம மகளிருக்கு இந்த மகளிர் தினம் வரலாறு பற்றியும் இந்த மகளிர் தினம் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. அமெரிக்கா அதாவது உலக நாடுகளில் வளர்ந்த நாடுகள் அதாவது வல்லரசு அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவிலேயே 18ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கான சம உரிமையும் அவங்களுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படலை. அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்துட்டு வீட்டில் வந்து வேலை செய்கிற பெண்களாகவும் ஆண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க உரிமையான ஆட்களாகவும் இந்த ஆணாதிக்கம் அமெரிக்காவிலும் தொடர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 1857 பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில், இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்துட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனால் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் கொடுக்கப்படலை. இதனால் பெண்கள் வெகுண்டெழுறாங்க. இதன் காரணமாக 1907 ஒரு போராட்டம் ஏற்படுது. இந்த போராட்டம் மார்ச் 8 தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த தொழிற்சாலைகளாலேயும் தொழிற்சாலை முதலாளிகளாலேயும் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டு அரசோட துணையோட அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1910 அனைத்து உலக மகளிர் மாநாடு டென்மார்க்ல நடக்குது. இந்த மாநாட்டில் ஜெர்மனோட கம்யூனிஸ்ட் தலைவர் கிளாரா சன்னிகோ அப்படின்றவங்க கலந்துக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த உலக மகளிர் தினமாக வந்துட்டு இந்த மார்ச் 8 பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு ஐநாவை கேட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவரோட கருத்துக்கள் வந்துட்டு அவரோட வேண்டுகோள் நிராகரிக்கப்படுது. இதுக்கப்புறம் 1920 இதே மாதிரி அலெக்சாண்ட்ரா கிளாரா அப்படின்றவங்க அலெக்சாண்ட்ரா சர்னிகோ அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்துட்டு உலக மகளிர் தினத்தை கொண்டாடணும். உலக மகளிர் தினம் வந்துட்டு இந்த மார்ச் 8 ஏற்கனவே மொத வந்துட்டு எப்போ போராட்டம் தொடங்குச்சு, பெண் உரிமை போராட்டமோ அந்த மார்ச் 8 வந்துட்டு உலக மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஐநாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1921 அதன்படி உலக மகளிர் தினமாக மார்ச் 8 அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1975 தான் ஐநா வந்துட்டு இதை வந்துட்டு அபிஷியலாக டிக்ளேர் பண்ணுது, அதாவது பிரகடனப்படுத்துது உலக மகளிர் தினம் அப்படின்னு. இதுதான் உலக மகளிர் தினம் உருவாரம் வளர்றாரு. இந்த மார்ச் 8 முதல் முதல்ல பெண்கள் வந்துட்டு தன்னோட உரிமைகளுக்காக போராடுறதுனால இந்த மார்ச் 8 உலக மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஐநா சபையால், அது ஐக்கிய நாடுகள் சபையால். இந்த மகளிர் தினம் இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் ஒரு 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 சம உரிமையும் வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய போராட்டம் இருந்திருக்கு. இந்த வளர்ந்த நாடுகளே கூட எவ்வளோ பெரிய ஆணாதிக்கத்தில் இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த இந்த போராட்டம், இந்த வரலாறு. இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு பெண் சுதந்திரம் அப்படின்றது தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ட்ரெய்லர், ஆக்சுவலாக நான் இன்னும் அந்த மூவியை கூட பார்க்கல, பட் ட்ரெய்லருக்கு அப்புறமே அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதில் நல்ல விஷயம் இருந்தாலுமே ஒரு ட்ரெய்லர் பெண்ணை வந்துட்டு ஒரு காட்சி பொருளவும் கவர்ச்சி பொருளவுமே மட்டுமே காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த 90ml அப்படின்ற படத்தை எடுத்த ஒரு பெண்ணும் டைரக்டரும் ஒரு பெண் தான். ஏன் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றத பெண்களே முதல்ல உணரணும். அதனால் பெண்களுக்குன்னு ஒரு ஒரு புனிதத்தன்மையும் பெண்களுக்குன்னு ஒரு மகத்துவமும் இருக்குது. தயவு செஞ்சு அந்த மகத்துவம் ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த விஷயம் தப்பாக சரியான விஷயமாகவே இருந்தாலும் அது தப்பாக ஜோடிக்கப்படும் போது அது தப்பான விஷயமாக மாற்றப்படும். அதனால் பெண்கள் உன்னதத்தை கெடுக்கிற மாதிரியான இந்த படங்கள், இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு ஒரு காட்சி பொருளோ கவர்ச்சி பொருளோ இன்றைக்கி இருக்கிற சீரியல்ஸில் இருந்து இன்றைக்கி காட்டுற சினிமாவில் இருந்து எல்லாமே வந்துட்டு பெண்களை ஒரு காட்சி பொருளோ கவர்ச்சி பொருளோ பண்ணுறாங்க. பெண் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு பெண்களும் அதை வந்துட்டு தப்பாகவே பயன்படுத்திக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த பெண்கள் தன்னோட உன்னதத்தை புரிஞ்சிக்கணும். பெண்கள் இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அவங்க உணரணும். இந்த மகளிர் தினத்தில் இதுதான் என்னோட வேண்டுகோள். அனைத்து மகளிருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.